ஒரு விஷயத்தை விட்டு போனாலும் நம்மளை தொடர்ந்து இறைவன் வருவார். இதை அனுபவபூர்வமாக எப்படி பார்க்குறோம்? சில பேருக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஷ்ட தெய்வம், இந்த இஷ்ட தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ உங்களை சுற்றி 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 அந்த தெய்வங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வண்டியில் பார்த்துட்டேல்னா அந்த தெய்வத்தை இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது போனேன்னா அந்த இடத்துல அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு இருக்கும், அந்த எழுத்து நமக்கு இருக்கும். கேலண்டரில் பார்க்கலாம், கோயிலுக்கு போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இஷ்ட தெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சாதிக்கலாம். சில பேர் பார்த்துட்டேன்னா, சார் மோதிரத்தில் வந்து அந்த சுவாமியினுடைய பொருத்தினது பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். வேல் பொருத்தி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணுடைய, அதாவது நாராயணருடைய பண்ணலாம். டாலராக பண்ணிக்கலாம். ஜோப்பில் அந்த சுவாமியினுடைய படத்தை வைத்து கொள்ளலாம். அதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த கோயிலேருந்து பிரசாதத்தை வச்சுன்னு டெய்லி நெற்றியில் இட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை எப்போவுமே காப்பாற்றின்னு இருக்குங்கிறது தான் உண்மை. இறைவனுடைய படைப்பு பாருங்கள், அதாவது நீங்கள் ஒட்டகம் பார்த்துட்டேன்னா டெசர்ட் அங்கே தான் நிற்கும். அதை கண்ணை மூடியிருக்கும் போது கூட அது கண்ணு தெரியுமா? ஏன்னா மணல் பழக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா கண்ணில் விழுகும், காற்றுக்கு கண்ணில் விழுகும். அது கண்ணை முன்னா, இப்போ நம்ம கண்ணை முன்னா கண்ணு தெரிகிறதா? இல்லை. ஆனால் அது கண்ணை முன்னா கூட அது பார்த்துட்டேன்னா கண்ணு தெரியுமா? ஏன் அப்படின்னு பார்த்துட்டேன்னா அதோடைய கண், அந்த இமை வந்து பார்த்தா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமாமா. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இறைவன் பார்த்து 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 நமக்காக படைக்கிறார். நான் நிறைய யோசித்து பார்த்துருக்கேன். அதை தான் நான் எப்பவும் நிறையா பேருக்கு சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டேன்னா எதிர்மறையான விஷயத்துக்கு என்றைக்குமே ஒரு பலன் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பை வந்து நல்லா சுட வச்சு அதை திருப்பி சூடாக்கினதுக்கப்புறம் எதில் விடுவாங்கன்னா தண்ணியில் விடுவாங்க. சூட்டுக்கும் தண்ணிக்கும் ஆப்போசிட்டு, தண்ணியில் விட்டு அதுக்கப்புறம் அடித்து வளைப்பாங்க. பார்த்துருக்கலாம் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டுனா எதிர்மறையான, இப்போ முள் குத்தி எடுத்து நீங்கள் பார்த்துட்டுலாம் அதுக்கு நேரான முள்ளை குத்தி தான் நம்ம வந்து அந்த முள்ளை எடுப்போம், அல்லது அந்த பின்ன குத்தி தான் அந்த முள்ளை எடுப்போம். அப்போது நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டுனா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னால், இது சரியில்லாமல் காண்பித்து இறைவன் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆழ்த்தி உணர்த்தறாருங்கிறது தான் உண்மை. அப்போது நம்ம தெய்வத்தை வழிபடும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பேரானந்தங்கள், நமக்கு இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போது இன்னும் அதீதமான உன்னதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. எல்லா ரூபங்கள்லேயும் நம்ம சுற்றி சுற்றி நமக்கு காட்சியளிக்கிறார். நான் வந்து இந்த கந்தசஷ்டி ஆரம்ப நாளில் திருத்தணிக்கு போயிருக்கேன். அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறேன். ஒரு அற்புதமான ஒரு மனிதர் கூட நான் வந்து ட்ராவல் பண்ணி திருத்தணியில் போய் சுவாமிகிட்ட உட்காருறேன். ரொம்ப நல்ல சுவாமி தரிசனம். அங்கே இருக்கக்கூடிய எல்லா அர்ச்சகரும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அற்புதமான அர்ச்சனை பண்ணி தீபாராதனை காமிக்கிறாங்க. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறேன், அந்த சுவாமியை வந்து பார்க்குறேன். அங்கே திருத்தணியில் அப்படியே எல்லாரும் லைனில் எல்லாரும் போயின்னு இருக்காங்க. அந்த பக்கம் வந்தோடனே விபூதி வாங்குறேன். பார்த்துட்டுலாம் திருத்தணி விபூதி கிடச்சிருச்சு கையில் ஒன்று. அடுத்தது கீழே இறங்கி வரும்போது ஒருத்தர் பழனியிலேருந்து பிரசாதம் கொடுக்குறாரு, ரெண்டாயிடுத்து. சரின்னு சொல்லிட்டு நேராக வரேன். சரி இந்த வாரத்துக்குள்ளே நம்ம திருச்செந்தூர் போவோம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஸோ திருச்செந்தூரும் இரண்டாவது நாள் நம்ம திருச்செந்தூருக்கு போவோம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். அடுத்தது சாயந்தரம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு எழுத்தாப்பில் ஒரு கடைக்கு வரேன். அங்கே வந்தோடனே அந்த கடைக்காரர் வந்து இவர் மகேஷ்வர் டிவியில் வருவார் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், சார் நான் சுவாமி மலையிலேருந்து பிரசாதம் கொடுக்குறேன்னு. சுவாமி மலை பிரசாதத்தை கொடுக்குறார் விபூதியை. பாருங்கள், நம்ம பார்த்துட்டேன்னா முருகர் பக்தியோடு நம்ம போயின்னு இருக்கோம். ஆனால் எல்லா இடங்கள்லையும் முருகர் அனுகிரகம் பண்ணுறார். நான் இருக்கேன் நான் இருக்கேன். நம்ம எழுத்தாப்பில் போகும்போது கூட முருகன் துணைன்னு போட்டுது வண்டியில். முருகருடைய படத்தை பார்க்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், ரொம்ப மன சங்கடப்படும் போது கூட நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு எத்தனை இடத்துல உங்களுக்கு காண்பித்து கொடுத்துருப்பார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுதாங்க இறைவன். அந்த படைத்த இறைவனுக்கு நம்ம நிச்சயம் நன்றியை சொல்லி ஆகணும். ஒரு எறும்பு இருக்குது, அந்த எறும்பை மைக்ரோஸ்கோப் வச்சு அப்படியே பார்த்தோம்னா அந்த சின்ன உருவத்துக்கு கண்ணு, அதுக்கு கரெக்டாக கொடுக்கு, கரெக்டாக அது சாப்பிட்றதுக்கு உண்டான இது. இப்படி பார்த்து 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 ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறார். நம்ம கர்ம வினை சில நேரங்கள் சில மாறுபாடான சில சூழ்நிலைக்கு மாறுறது. இதிலிருந்து நான் மாற்றி கொடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிண்டா போதும், நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். இஷ்ட தெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் கந்த சஷ்டி விழாவில் நம்ம இருந்துன்னு இருக்கோம். முருகப்பெருமான் நன்னா வேண்டுங்கோ, வழிபடுங்கோ, நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுப்பார். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.